அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. குவைத்திலிருந்து ரியாஸ் கேட்குறார், தொழுகையில் இமாமத்து செய்பவர் சரியான முறையில் குர்ஆனை உச்சரிப்பதில்லை, இவரை பின்பற்றி தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகையில் ஒரு ஆள் அஜர்த்த போட்டிருக்கிறோம், அல்லது ஒரு ஆளை போட்டிருக்கிறோம், அவர் அந்த உச்சரிக்கிற விதம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை, அழகான முறையில் இல்லை, உச்சரிப்புகள்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு உச்சரிப்பு இருக்குல்ல, அதை கரெக்டான முறையில் அவர் சொல்லலை, இவரை பின்பற்றி தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இமாமை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உச்சரிப்பு விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து மனிதனுடைய நாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நாக்கு சம்மந்தப்பட்ட அர்த்தம், ஒருத்தன் வந்து அந்த உச்சரிப்பு அழகாக கரெக்டாக என்ன செய்வான், ஒவ்வொன்றே அப்படி கரெக்டாக சொல்லுவான். சாதாரண மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாக்கு வளையாது, வேறு பாஷையாக இருக்கிறதுனால நாக்கு வளையாது. நம்ம கூட வாழைப்பழம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், வாழைப்பழம்னு சொல்வதில்லை. இப்போ வாழைப்பழம் என்று சொல்லணும்னு நம்ம படித்தாலும், அப்படி தான் சொல்லணும் என்று சில நேரத்தில் பேசினாலும், சுட்டு போட்டாலும் வராது வாயப்பயமா, ஒருத்தன் வாயப்பயமா வாசப்பசம்னு ஒருத்தன் சொல்லுவான். இப்படி அந்த 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 வாழைப்பழத்தை எப்படி சொல்வது என்பதற்கு நம்ம தமிழ்லேயே பல மாதிரி இருந்தால் கூட அதை வந்து ஒரு வாயப்பயந்தாங்கன்னா நம்ம கொடுக்காமையாக இருப்போம், அது வாழைப்பழத்தான் கேட்குறான்றது விளங்காமையாக இருப்போம், இவன் ஒன்று கிண்டல் அடிக்கிறதுக்கு சொல்லலை இவன் வாயில் வரமாட்டேங்குதுன்னு நம்ம விளங்காமையாக இருப்போம். படைச்ச இறைவனுக்கு அது வழங்காதா, அவனுக்கு வரும்னா விஷயம் வேற, வரலையே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறானா, ஆலமீன் ஐன்னு சொல்கிறதுக்கு பதில் அலிஃபு மாதிரி சொல்கிறான், வழங்குதா அர் ரஹ்மான் ஹா சொல்கிறதுக்கு பதிலாக அர் ரஹ்மான்ங்கிறான். அவன் வந்து இது அல்லாவை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்கிறான், அல்லாவை எதிர்த்தா சொல்லுகிறான். அவனுக்கு இந்த பாஷையில் அந்த மஹரஜிகள் வந்து அவனுக்கு தெரியலை, தெரியலைங்கும் பொழுது இறைவன் வந்து இதை எப்படி நீ நம்ம குழந்தைகள் நம்ம பேசும் பொழுது தப்பு தப்பாக பேசும் நம்ம சந்தோஷப்படுவோம், தப்பு தப்பாக உச்சரித்தா என்ன செய்வோம், சரியாக பேசுகிறத விட தப்பாக பேசணும் நம்ம ரசிப்போம், ஏன் இது அந்த பேசுறது தான் பார்த்துக்கிட்டு வர்றாங்கும் போது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் படைச்ச ரஹ்மான் நம்மளை பார்ப்போம், தவறாக உச்சரிப்புன்னு நாங்கள் ஒரு அஜரத் வேணும்னு தவறாக உச்சரிப்பார், அவர் தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறார், அல்லாஹ்வோட கஷ்டத்தை வேணும் மாற்றி உச்சரிப்போம். அப்படி செஞ்சால் கூடாது, அப்படி செஞ்சாருன்னு உங்களுக்கு ஆதாரம் கிடைக்க முடியாது. அப்போ அவர் கரெக்டாக அவருக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சாரையானால் இதை அல்லாஹ் பிடிப்பான் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன இருக்குது மார்க்கத்தில்ன்னு கேட்டால், அதாவது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இமாமத்து செய்கிறவர் வந்து நீங்கள் நாலு பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த நாலு பேரில் யார் மூத்தவரோ அவரை இமாமத் செய்யுங்க, வயசில் மூத்தவர், வயசில் மூத்தவர் மட்டும். இது வந்து புகாரில் 630வது ஹதீஸில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அபுதாவதில் இதுக்கு விளக்கம் வருது, மூத்தவர்னு சொன்னால் மூத்தவரை விட குர்ஆன் நல்லா ஓதினவர் தான் இருக்கணும். இந்த இடத்தில் இந்த ரெண்டு பேருமே அந்த குர்ஆன் ஓதில் சமநிலையில் இருந்தார்கள், ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னோம், நீங்கள் ரெண்டு பேர் தொழுகை நடத்தும் போது பாங்க சொல்லுங்கள், ஒருவர் இமாமத்து செய்யுங்க, அந்த ஒருவர் வந்து அதிகம் ஓதியவராக இருக்கணும்னு ஒரு இடத்துலையும் வயசு மூத்தவராக இருக்கணும்னு வருது. இதை விளக்கம் சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் சமமாக இருந்தார்கள், அப்போ அடுத்த தகுதி என்ன, வயசு, அதுதான் சம்பவம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இன்னகுமா காணா முத்தகாரி பைனி, ரெண்டு பேருமே அந்த குர்ஆன் ஓதுகள் சமமாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான் மூத்தவர்னு ரசூலுல்லா சொன்னாங்க. அது அதிகம் ஓதினவர் தொழுவிக்கு இருக்கு, நம்ம பார்க்குறோம், நமக்கு நாலு சூறா தான் தெரியும், அவருக்கு 10 சூறா தெரியும், அவருக்கு தான் தகுதி இருக்கிறது. சூறாவோட அதிகம் ஓதியவர், அது அழுத்தம் திருத்தமாக வரணும் இல்லை, அக்சருக்கும் குர்ஆன் தான். அப்போ குர்ஆனை அதிகம் ஓதியவர்னு சொல்லும் பொழுது யார் சூறாக்களை அதிகமாக மனப்பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அதுபோக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கோங்க, அவங்க முழு குர்ஆன் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க மனசில் மனப்பாடம் பண்ணாமலேயே பதிஞ்சிடுற ஒரு விஷயம் அது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம், இது புகாரியில் 4302வது ஹதீஸில் இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், 302 ஹதீஸில் இல்லை புகாரியில் 1201 1201 என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குபா பள்ளி இருக்குல்ல முதோ பள்ளி, அந்த மஹல்லாவில் உள்ள முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு சண்டை பிரச்சனை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்கன்னா இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போய் அந்த சமரசம் பண்ணுவதற்காக போயிட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இப்போ மஸ்ஜித் நபவி இருக்குல்ல அங்கே தான் அவங்க வீடு இருக்குது, அங்கே இருந்து மதீனாவை கொஞ்சம் வெளியில் இருந்த குபா என்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அமருபுனு அவுஃபுல்ல அந்த பனு அமருங்கிற கோத்தார் வசித்தாங்க, அவங்களுக்கு மத்தியில் இஸ்லி அந்த இஸ்லாஹு பண்ணுவதற்காக ரசூல்லாஹ் போயிட்டாங்க. போன உடனே இங்கே மஸ்ஜித் நபவியில் வந்து பிலால் என்ன செய்கிறாரு, பார்க்குற ரசூல்லாவை காணாம், அபுபக்கர்கிட்ட கூப்பிட்டு, அபுபக்கரே நீங்கள் ரசூல்லாவை காணாம், நீங்கள் தொழுவிச்சிருங்க, மக்கள்லாம் தொழுகி வந்துட்டாங்க, நீங்கள் தொழுகு நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
நீங்கள்லாம் சொன்ன வெறுமனா நான் தொழுவை நடத்துகிறேன், நாம் இன்சேத்தும் அப்படின்னு அபுபக்கர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிலால் வந்து இக்காமத்து சொல்கிறார். இக்காமத்து சொல்லி ரசூல்லா போய் என்ன செய்கிறாங்க, அபுபக்கர் போய் இமாமத்தை இமாமா நின்றார். நின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது, வர்றாங்க. வரும்பொழுது சஃப்புகளை கடந்து அதை பிளந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து முதல் வரிசைக்கு வந்துட்டாங்க, அப்படியே இடையில் நுழைஞ்சு நுழைஞ்சு நினச்சிட்டாங்க. முதல் வரிசையில் ஒரு இடம் அவங்களுக்குன்னு விட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் நெருக்கிட்டு வந்திருக்கலாம். முதல் வருஷம் வரைக்கும் வந்துட்டாங்க. வந்த உடனே ரசூல்லா அப்படி வர்றாங்களே, இவர் தொழுவிச்சிட்டு இருக்கிறாரு, ரசூல்லாவுக்கு இவர் தொழுவை நடத்துவதா என்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதனால் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கையை தட்டுறாங்க. அப்படி கையை தட்டினா இமாமும் கவனிப்பார்ல, கவனிக்கிறதுக்காக வேண்டி. அபுபக்கர் பொதுவாக தொழுகையில் திரும்பி பார்க்க மாட்டார், ஆனால் இப்படி கை தட்டின உடனே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ரசூல்லா பின்னாடி நிற்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அதை பார்த்துட்டு இப்படிங்கிறாங்க, அங்கே உன் இடத்துல நின்னே தொழு, நான் உன்னை பின்பற்றி தொழுதுக்கிறேன், நீயே தொழுங்கிறாங்க. அவர் அபுபக்கர் என்ன செய்கிறாரு, கையை எடுத்து அப்படி ரிவர்ஸில் அப்படி பின்பக்கமாக நடந்து வந்து பின்னாடி வந்துட்டார். ரசூல்லா முன்னாடி போய் தொழுகிறாங்க. ரசூல்லா சொன்னது அவர் கேட்கலை, நீயே தொழுகை நடத்துங்கும் போது கேட்கலை, இப்படி அவர் தொழுதுட்டார். தொழுத உடனே இது இதை பற்றி இது 1201 ஆச்சா, 7190வது ஹதீஸில் இதே விஷயத்தை கூடுதலாக வருது. ரசூல்லா கேட்குறாங்க தொழுது முடித்தவுடனே, அபுபக்கரே நான் தான் உன்னைய தொழுவிக்க சொன்னேன், நான் சொன்னது நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபுபக்கர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அபுபக்கர் இமாமத் செய்வதா, இது எப்படி சரியாக வருமா, எனக்கு ஏற்றுக்கிறலன்னு சொல்லிடுறாரு. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அபுபக்கரே ரசூல்லாவுக்கு இமாமத்து செய்வது குற்றம் இல்லை, அவர் தான் தயங்கியிருக்கிறார், நான் சொல்லியும் நீ ஏன் செய்யலைன்னு ரசூல்லா கேட்குறாங்க. அவர் தயங்கி தான் மாட்டேன்ருக்காரே தவிர, அவரே தொழுவிக்கிறது கூடுமானா கூடும், ரசூல்லா அப்படி தான் தொழுவிக்க சொன்னாங்க. அவர் தான் ரசூல்லாவுக்கு நம்ம எப்படி இமாமா இருக்குன்னு பதறி என்ன செய்கிறாரு, பின்வாங்கிட்டார். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம், அபுபக்கர் மாதிரியான ஆளுக்கு ரசூல்லா மாதிரியான ஆளுக்களுக்கு இமாமத்து செய்யலாம் என்றால், அப்போ இதில் என்ன இல்லை, அந்த நம்ம அந்த மாதிரி பிரித்து பார்க்குறது அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் தொழுகை நடத்திக்கலாம், சரியா. அது ஒரு விஷயம், அதை சிறந்தவர் இருக்க சிறந்தவர், அபுபக்கர் சிறந்தவர் தான் ரசூல்லாவோட கம்பேர் பண்ணும்போது, மிக சிறந்தவர் இருக்க அதை விட சிறந்தவர் குறைந்து குறைவான சிறப்புடையவர் வந்து இமாமத்து செய்ய அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து வைக்கி பார்க்கும்போது இதனால் தொழுகை செல்லாமல் போகாது. உங்களோட இமாம் வந்து கொஞ்சம் ஒன்றுபட உச்சரிப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படிலாம் இருக்குமே, ஆனால் அதனாலலாம் தொழுகை பாழாகாது. நம்ம என்ன செய்யலாம், தாராளம் பின்பற்றலாம். சில ஆளுக்கு அந்த மகரை வச்சுட்டு என்ன, ஹலக்கண்டா படைத்தான், ஹலக்கண்டா சிறைத்தான், இப்படி செஞ்சால் நீங்கள் காஃபீர் ஆயிடுவீங்க இப்படிலாம் பயான், அது உண்மைதான். ஹலக்கன்னு சொன்னால் படைத்தான், ஹலக்கன்னு சொன்னால் தலைமுடியை சிறைக்கிறது, சிறைத்தான் அர்த்தம். அப்போ நீங்கள் அல்லா வந்து படைத்தான் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லா ஹலக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சிறைத்தான் வந்து விடும் அப்படி சொன்னால் அது காஃபீர் வேணும்டா வந்துடுறான், அதுதான் சிறைத்தான் என்று சொல்லணும்டா வந்துடுறான், அவனுக்கு அது ஹலக வரமாட்டேங்குது, அதனாலலாம் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாவை இப்போ அல்லாவை அல்லாவை பார்க்கணும், இவனை மாதிரி பார்க்குறாங்க, இவங்களுக்கு தான் கோபம் வரும் மனுஷனுக்கு. அல்லாவுக்கு என்ன செய்யாது, அவன் என்ன நிலையில் இருக்கான், அவனுக்கு வரலை வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது அல்லாவுக்கு, அது ஒரு விஷயம், அதெல்லாம் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து